தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபயவின் புகைப்படத்தை அகற்றிய பொதுஜன பெருமுன. ரத்து செய்யப்படும் கோட்டாபயவின் திட்டம் நடைமுறைக்கு வரும் தடை. ஜனாதிபதியின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம். பிரபல நீச்சல் வீரர் ஜூலியன் பாங்கிலிடம் விசாரணை. பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையை வந்தடைந்த சீன கப்பல் இந்திய கடற்பரப்பில் தீவிரமடையும் கண்காணிப்பு. May 9 கலவரம் ராணுவத்திற்கு உத்தரவிட விரும்பாத கோட்டாபய. இலங்கைக்கான விமான சேவைகளை குறைத்துக் கொண்ட நிறுவனங்கள். சீன கப்பல் வருகையின் பின் அனைத்து பார்வையும் இலங்கை மீது. மிகவும் கவனமாக அவதானித்து வருகின்றோம். ஜெய்சங்கர் அறிவிப்பு. GSP பிளஸுக்கு பதிலாக பிரித்தானியாவின் புதிய வரி சலுகை இலங்கைக்கும் வாய்ப்பு. வெளிக்கடை சிறைச்சாலையின் சிறைக்காவலர் கைது. குழந்தையின் பசியை போக்க பால் மாத்திரிய தந்தை கைது. கண்டி மாவட்டத்தின் சில பகுதிகளில் நீர்வெட்டு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஊடக சந்திப்புகளின் போது பின்னணியில் காட்சிப்படுத்தப்படும் கட்சியின் உத்தியோகபூர்வ டிஜிட்டல் பதாகையில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 நடைபெற்ற பொதுஜன பெருமுனவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் டிஜிட்டல் பதாகையின் கோட்டாபய ராஜபக்சவின் புகைப்படம் இடம்பெறவில்லை. இதற்கு முன்னர் அந்த டிஜிட்டல் பதாகையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் நிதியமைச்சரும் பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபக தலைவருமான பசல் ராஜபக்ஷ ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கும். இவர்களின் புகைப்படங்கள் மாறி மாறி காட்சிப்படுத்தப்படுவதை காணக்கூடியதாக இருக்கும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கொழும்பு காலிமுகத்திடல் பொது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்காக ஒதுக்கிய ஆர்ப்பாட்ட இடம் இனிவரும் காலங்களில் அங்கு இருக்காது என நகர அபிவிருத்தி அதிகார சபை கூறியுள்ளது. இனிவரும் காலங்களில் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாது எனவும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரசாத் ரணவீர கூறியுள்ளார். நீச்சல் வீரர் ஜூலியன் பாலிங் மற்றும் தொழிலதிபர் ஜொனாதான் மார்டின்ஸ்டைன் ஆகியோர் July 9 நடந்த போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தனர். கடந்த July 9 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான எதிர்கால விசாரணைகளுக்காக வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காகவே இவர்கள் அழைக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜூலியன் பாலிங் ஒரு இலங்கையில் பதக்கம் வென்ற நீச்சல் வீரர் ஆவார். அவர் சர்வதேச போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். அவர் 1984 முதல் 1991 வரையிலான தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்காக 15 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார். மேலும் 3 ஒலிம்பிக் போட்டிகளிலும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். தொழிலதிபர் ஜொனாதான் மார்டின்ஸின் 1996 காணாமல் போன இலங்கை கடற்படையின் மறைந்த தளபதி சட்ரிக் மார்டின்ஸின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. December 1 வரையில் விடுமுறையின்றி பாடசாலைகளை நடத்த எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். மேலும் தெரிவிக்கையில் December 1 வரையில் வாராந்தம் 5 விடுமுறையின்றி பாடசாலைகளை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாடு முழுவதும் வாராந்தம் 5 பாடசாலைகள் நடத்தப்படுகின்றன. பாடசாலைகளுக்கு போக்குவரத்து காரணங்களால் சமூகம் அளிக்க முடியாத நிலைமைகள் குறித்த முறைப்பாடுகள் எவையும் இதுவரையில் கிடைக்கவில்லை. அவ்வாறான நிலை ஏற்பட்டால் அது குறித்து போக்குவரத்து சபை உள்ளிட்ட தரப்புடன் கலந்துரையாடி அந்த பிரச்சினையை தீர்த்து வாராந்தம் 5 பாடசாலைகளை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட் பரவலுக்கு மத்தியில் பாடசாலைகளை நடத்திச் செல்வது குறித்து எச்சரிக்கை எதனையும் சுகாதார அமைச்சு இதுவரையில் முன்வைக்கவில்லை. அதற்கான வழிகாட்டுகள் மற்றும் அறிவுறுத்தல்களை சுகாதார அமைச்சு வழங்கினால் அதன்படி பாடசாலைகளில் செயற்படுத்தப்படும் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் இந்திய கடற்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி சர்ச்சைக்குரிய சீன தொழில்நுட்ப ஆய்வு கப்பல் நேற்று அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த நிலையில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடல் பகுதியில் தாழ்வாக பறந்து கண்காணிப்பதுடன் இந்திய கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் கடலில் இறங்கி பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் சர்வதேச கடல் எல்லையில் ஊடுருவல், சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் மற்றும் இலங்கையில் இருந்து அகதிகளாக தமிழகம் நுழையும் அகதிகளின் நடமாட்டம் உள்ளிட்டவற்றை முழுமையாக கண்காணித்து வருகின்றனர். அந்நிய ஊடுருவலை கண்காணிப்பதற்காக சர்வதேச கடலெல்லை பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் நேற்று காலை முதல் ஹெலிகாப்டர்கள் கடலில் தொடர்ந்து தாழ்வாக பறந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ராமேஸ்வரம், பாம்பன் மண்டபம், தனுஷ்கோடி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதிகள் முழுவதும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன.
ராமநாதபுரம் மாவட்டத்தின் பாக்கநீரிணை மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான 8 கப்பல்களும் 2 விமானங்கள் 3 ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவை இடைவிடாத ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த மே மாதம் 9 தேதி கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையின் போது துப்பாக்கிச்சூடு நடத்துமாறு இராணுவத்திற்கு உத்தரவிட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விரும்பவில்லை என அமைச்சர் மாந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். எனவே போராட்டக்காரர்களின் கோரிக்கையின்படி அவர் செயற்பட்டார் எனவும் அவர் கூறினார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டார். திறமையான எவருக்கும் ஆட்சியை வழங்க தயார் என முன்னாள் மற்றும் தற்போதைய ஜனாதிபதிகள் அறிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியை ஏற்க விரும்புவதாக கூறியதன் பின்னரே சஜித் பிரேமதாச பிரதமர் பதவியை விரும்புவதாக தெரிவித்திருந்தார். இந்த அரசாங்கத்தை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எதிர்கட்சித் தலைவர் கூறுகின்றார். அரசியல் ரீதியாக அவருக்கு பாதகமான அறிக்கை. தன்னால் முன்மொழியப்பட்ட டலசலக பெருமை அதிக வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டால் அது சரியான ஆணை பெற்ற அரசாங்கமாக அமையும் என அவர் கூறுகின்றார். ஆனால் தோற்ற பிறகு ஆணை இல்லை என்கின்றார். இவ்வாறு நாடு முன்னேறுவது சாத்தியமில்லை. வளர்ந்த நாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி நடந்து கொள்வதில்லை என அவர் மேலும் கூறினார். எரிபொருளை நிரப்பும் வசதிகள் இல்லாமை மற்றும் வருமானம் ஈட்டும் பிரச்சினை போன்ற இலங்கையின் பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக 5 வெளிநாட்டு விமான சேவை நிறுவனங்கள் இலங்கைக்கான பயணங்களை குறைத்துள்ளன. 108 தடவைகள் இலங்கைக்கு வந்து செல்லும் பயணங்களை இந்த விமான நிறுவனங்கள் 52 குறைத்துள்ளன. மேலும் 2 விமான நிறுவனங்கள் இலங்கைக்கான சேவைகளை முற்றாக நிறுத்தியுள்ளன. எமிரேட்ஸ், கட்டார் ஏர்வேஸ், எடிஹேட், ஓமான் மற்றும் ஏர் இண்டியா ஆகிய விமான சேவை நிறுவனங்கள் தமது பயணங்களை குறைத்துக் கொண்டுள்ளன. சவுதி ஏர் மற்றும் குவைத் ஏர்வேஸ் இலங்கைக்கான சேவைகளை நிறுத்தியுள்ளன. மேலும் மாலத்தீவியன், கொரியன், சலாம் ஏர்வேஸ், தாய், ஸ்மைல், சைனா, சதர்ன், ஸ்விஸ் இன்டர்நேஷனல் ஆகிய விமான சேவை நிறுவனங்கள் இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் சீரடையும் வரை இலங்கைக்கான சேவைகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையில் நடப்பவற்றை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக இந்திய வெளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். எமது அயல் நாடான இலங்கையில் நடப்பவை இந்தியாவின் பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படும். எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் மிக மிக கவனமாக அவதானித்து வருகின்றோம் என ஜெய்சங்கர் கூறினார். சீனாவின் யுவான்வாங் 5 என்ற கப்பல் இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் பதில் நடவடிக்கையாக இந்தியா ராமேஸ்வரம் பகுதியில் தனது கடற்படையினரின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதுடன் கண்காணிப்புகளையும் அதிகரித்துள்ளது. மேலும் இந்திய கடற்படையின் உலங்கு வானூர்திகள் இலங்கையின் வடக்கில் அமைந்துள்ள இந்தியாவின் தென்பகுதி கடல் எல்லையில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன எனவும் அவர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரி சலுகைக்கு பதிலாக பிரித்தானியா அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வர்த்தக யோசனை முறையான TCRC முறையின் கீழ் உள்ள நாடுகளில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளது. அபிவிருத்தியடைந்து வரும் நாடுகளுக்கு பிரித்தானியா இந்த வரி சலுகை முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை 80% மேலான வரி சலுகையுடன் பிரித்தானிய சந்தைகளுக்கு அனுப்பி வைக்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த வரி சலுகை தொடர்பாக பிரித்தானியா இன்று அறிவித்துள்ளதுடன் இதன் மூலம் 65 நாடுகளுக்கு பிரித்தானியாவின் வரி சலுகை கிடைக்கும். வெலிக்கடை சிறைச்சாலையின் சிறைக்காவலர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலைக்குள் சந்தேகத்திற்குரிய மாத்திரைகள் சிலவற்றை கொண்டு செல்ல முயன்ற குற்றச்சாட்டில் சிறைக்காவலர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கைது செய்ய தயாரான போது குறித்த சிறைக்காவலர் மாத்திரைகளை எடுத்து வாயில் மறைத்து வைக்க முயன்றுள்ளார். அலுத்கமில் உள்ள பல்பொருள் அங்காடியிலிருந்து 3,100 ரூபாய் பெருமதியான குழந்தைகளுக்கான பால்மாவை திருடிய குற்றச்சாட்டில் 30 மீனவ தொழில் புரியும் நபர் ஒருவர் அலுத்கம போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டது. 1 வயதும் 8 மாதமுமான குழந்தையின் பசியை போக்குவதற்காக இவ்வாறு பால்மாவை திருடியதாக அவர் அடுத்து கொண்டே போலீசாரிடம் கூறினார். சந்தேக நபர் பல்பொருள் அங்காடிக்கு சென்று பால்மாவை எடுத்து அவர் அணிந்திருந்த சட்டையில் மறைக்க முற்பட்ட போது அங்கு பணியாற்றும் பெண் ஊழியர் ஒருவர் சம்பவத்தை பார்த்து அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் கண்டிக்கு வடக்கே ஒன்றிணைந்த நீர்வளங்கள் திட்டத்தின் நயவையாளதென் பிரதேசத்திற்கு குழாய் நீர் இணைப்பு வழங்கப்பட உள்ளதால் நாளை வியாழக்கிழமை பிற்பகல் 5 முதல் நாளை மறுநாள் காலை 7 வரையிலான 14 நேர நீர் விநியோக தடை அமலாகும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதற்குமே கீழ்வரும் குறித்த பகுதிகளில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உடத்தளவின் வத்திய கிதிர கங்கா மாவத்தை நவையானதென்று சரசவி மாவத்து கலத்தினிய இந்திரா மாவத்தை பல்லீதளவின் உசியாகோட வத்தலவத்து பொல்கொள்ள இதனால் பாவனையாளர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை கவலை தெரிவிப்பதோடு நீரை முன்கூட்டியே சேமித்து வைத்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. இதுபற்றிய மேலதிக விவரங்களுக்கு 1939 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.